ஆட்கள் கடத்தல் வழக்கில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவரை என்ஐஏ கைது செய்திருக்கிறார்கள். யாருக்கு எங்கு அவர்கள் ஆட்களை கடத்தினார்கள் அப்படின்னு பார்த்தா, ஒரு சைனாவுடைய கம்பெனி ஒன்றுக்கு அங்கே கோல்டன் ட்ரையாங்கிள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்ற இடத்துல, லாவோ அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகளுக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் ரெண்டு பேரை இன்றைக்கி வந்து என்ஐஏ வந்து கைது செய்திருக்கிறது. பல்வந்த்னு ஒரு ஆள், அங்கித் சோகின் அப்படின்னு ஒரு ஆள், ரெண்டு பேர். இந்த அங்கித் சோகின் அப்படிங்கிற ஆள் சைனாவில் இருக்கக்கூடிய லாவோவில் இருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. இவங்க எப்படி இவங்க அங்கேருந்து அதை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் இப்போ வேலை தேடுபவர்களை இவங்க குறிவைத்து அவர்கள்ட்ட தான் இவங்க செய்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல வேலை வாங்கி தரோம், இந்த மாதிரி நிறைய இப்போ நல்ல சம்பளம் கிடைக்கும், சைனாவுக்கு போனால் சைபர் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வேலை, டிஜிட்டல் வேலை அப்படி இப்படின்னு பல ஆசை வார்த்தைகளை கூறி இவர்களை வந்து வேலைக்கு வந்து இவங்க எடுக்கிறாங்க. அப்படி இவங்க வேலைக்கு எடுத்ததை நம்பி இவங்க அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைபர் கிரைம்களை, சைபர் ஃப்ராடுகளை செய்வதற்கு இவர்கள் அசைன் பண்ணப்படுகிறார்கள். அப்படி அவங்க வந்து வேலை செய்ய மறுத்தால் அவங்கள வந்து துன்புறுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையும் இவங்க வந்து பிடுங்கி வச்சுக்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து ரிட்டர்ன் வர முடியாது. அதே போல் எவ்வளோ அவங்க வந்து இவங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணணும்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ, அந்த அசைன்மெண்ட் அவங்களால முடிக்க முடியலன்னா, அதாவது எவ்வளோ பேரை வந்து சைட்டை வந்து நீங்கள் ஹேக் பண்ணணும், எத்தனை பேரை நீங்கள் வந்து ஃபோனில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், அதனால் அவங்க வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள். இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு கால் சென்டர் செட்டப் வச்சு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. இதை எப்படி அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எம்பிகே குளோபல் விசா பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து விசா கன்சல்டன்சி அமைப்பாக இருக்கிறனால பல இளைஞர்கள் அந்த விசா வாங்குவதற்கு ஸ்டாம்பிங் இந்த மாதிரி வரக்கூடிய இளைஞர்களை, உங்களுக்கு சிங்கப்பூருக்கு கூட நாங்கள் வேலை வாங்கி தரோம் அப்படி இப்படின்னு சொல்லி பல ஆசை வார்த்தைகளை சொல்லி இங்கே மாதிரி வேலைக்கு அனுப்பி, சிங்கப்பூருக்கு அனுப்புகிறோம்னு சொல்லிலாம் கூட இங்கே அனுப்பி பாதிக்கப்படுறவும் இருப்பதாக இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரியான விஷயங்கள் நடந்து பார்க்குறோம். சைனா இந்த மாதிரியான விஷயங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இதை பல செய்திகளில் நம்ம வந்து ஸ்ரீ டிவியில் பார்த்துருக்கோம். ஆனால் இதை நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், சிஸ்டமேட்டிக் சைபர் அட்டாக்ஸ் இதுக்கு இங்கிறது. அப்போ ஏன் இங்கே இந்தியாவிலேருந்து எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு வந்து ஒன்று லாங்குவேஜ் இஸ் கம்ஃபர்டபுள் வித், ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியன் சிஸ்டம் என்னங்கிறது ஓரளவு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் எங்கள் ஹேக்கிங்க்கு வந்து வந்து லோக்கல் நாலேஜ் வந்து கொஞ்சம் பிரயோஜனப்படும். ஸோ அதுக்காகத்தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. ஸோ இது வந்து வேலைக்குன்னு எடுக்கிறது. இப்போ அதே நேரத்தில் இப்போ இதுக்கு கண்டியூசிவான ஒரு அட்மாஸ்ஃபியரை இந்தியாவில் செட் பண்ணணும். ஏற்கனவே சொன்னேன், இந்த தந்தி டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, சைனாவை ப்ரமோட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம். நான் இதை பற்றி ஏற்கனவே வந்து ஆகஸ்ட் 14 நிகழ்ச்சியில் கூட நான் சொல்லியிருந்தேன். அதேமாரி இப்போ இங்கே மெட்ராஸில் சில விஷயங்கள் நடக்கிறது. தமிழ்நாட்டிலேருந்து சில யூடியூபர்ஸுங்கிறது போகிறாங்க எங்கே அப்படின்னா சைனாவுக்கு. அவங்க அங்கே போய் ஒரு மாதம் கோர்ஸு, 4 மாதம் கோர்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு திருப்பி இங்கே வராங்க சைனாவை ப்ரமோட் பண்ணுறதுக்குன்னு. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளூயன்ஷியர் தான் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆமாம். இப்போ இங்கிருந்து கோர்ஸுக்கு போனவர்கள் யார் யார் அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டை உடனடியாக அரசாங்கம் எடுக்கும். அப்போ இது இந்த இன்ஃப்ளூயன்ஷியருக்குள்ளே அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இவர் அந்த வேலையை செய்கிறார். அப்போ ஆரம்பத்தில் வந்து இவர் ஒரு ப்ரோ சைனீஸ் மென்டாலிட்டியை ஏற்படுத்துவதற்காக இவர் வேலை செய்கிறார். இப்போ இது தெள்ள தெளிவாக இந்த விஷயம் மாட்டியிருக்கு. இன்னும் சொல்ல போன சில யூடியூப் சேனல் பெரிய ஆக்டிவிட்டி இல்லை, ஆனால் நிறைய சம்பளம் கொடுத்து பலரை வேலைக்கு வச்சுருக்காங்க. இந்த அடையாருக்கும் இந்த கிண்டிக்கும் இடையில் அப்படி ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஏதோ ஒன்று இயங்குவதாக எனக்கு ஒரு செய்தி வந்தது. இவ்வளோ சம்பளம் கொடுத்து யூடியூப்பில் இவன் இந்த கம்பெனியை நடத்துகிறான் அப்படிங்கக்கூடியது என்னன்னு நமக்கு தெரியலை. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியா ஸ்பேஸை ஆல்ரெடி இடதுசாரிங்கிற பேரில் சைனா கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாங்கக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கைக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி நானே இந்த ஸ்ரீ டிவியில் ஒரு விஷயம் சொன்னேன். பல இடத்துல வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ஜேர்னல்ஸை கையில் வச்சுக்கொண்டு, இவையெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிஹெச்டி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் 2 ஆர்டிகல் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி ஆகணும், இதெல்லாம் கம்பல்சரி. ஸோ அப்போ அதுக்கு வேலை செய்வதாக சொல்லி அப்போ இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸை நடத்தக்கூடிய சீனர்கள் அவங்க வந்து ஒவ்வொரு கேம்பஸையும் அவர்கள் கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சைனா எப்படி ஒவ்வொரு ஸ்பேஸையும் இந்தியாவுக்குள்ளே கேப்சர் பண்ணுது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் யூடியூபர்ஸ் சிலவங்கங்கிறது தான் சைனாவுக்கு போயிட்டு வந்தது. நான் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு சேனல் நடக்குது, அந்த சேனலுக்கு தேர் ஹைலி பெய்டு, இந்த மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு.
அப்போது இந்த இவர் அரெஸ்ட் ஆகிருக்கிறவர் சோஷியல் மீடியா மீடியா இன்ஃப்ளூயன்சியர். அப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவர்கள் மீது என்ன நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க போகுது? இப்போ நமக்கு தெரிஞ்சே இப்படி நடக்குதுன்னா இதையும் கூட இன்னும் என்னென்னலாம் நமக்கு தெரியாமல் நடக்குதுன்னு எப்படி தெரியும்? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய இடத்துல டென்டல் கிளினிக்ஸ் நிறைய முளைச்சு. அந்த டென்டல் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸில் உள்ள இந்த மக்கள் நிறைய பேர் அந்த வந்து போயிட்டுருந்த, இது நம்ம முன்னாடி ஒரு டைத்தில் ஒரு ட்ரெண்டு பார்த்தோம். ஸோ ஒரு கண்ட்ரியோடு லாஸ்ட் மைல் ரீச்சை எப்படி வந்து சைனா இன்ஷியூர் பண்ணுது? அப்போ இது எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்துடன் ஒரு நாடு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறது என்பது தெரிந்தும், அதுவும் நம்ம பொறுத்தளவில் இப்போ தான் தமிழ்நாட்டிலே இந்த மூணு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், எவ்வளவு எச்சரிக்கையாக தமிழக அரசு இருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா, நம்ம உடங்குடி ராக்கெட்டு தளத்துக்குள்ள விழாவுக்கு சைனீஸ் ராக்கெட்டை போட்டு நம்ம அரசாங்கம் அட்வர்டைஸ்மெண்ட் தடுக்க வேண்டிய அரசு இன்றைக்கி சைனாவுக்குள்ள அம்பாசடராக செயல்படுகிறதுங்கக்கூடியதை இன்றைக்கி உண்மைக்கும் நம்ம வேதனைப்பட வேண்டிய விஷயம். இதே மாதிரி இன்னொரு ஒரு இது என்ன அப்படின்னா, நிறைய இடங்களில் இல்லீகல் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சஸ் பிடிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வேலூரில் அங்கே அங்கெல்லாம் பிடிச்சாங்க. அது என்னடானா, அது அவ்வளோ நடத்தின துளுக்கேன், அது துளுக்க நாடுகளோடு அவங்களோட தொடர்பு, பல திருட்டு நம்பர்களை ஃபோன் பண்ணாங்கக்கூடிய விஷயம் வந்தது அந்த நேரத்தில். அப்பவும் நம்ம இந்த விஷயத்தை சொன்னோம், இது ஒரு பெரிய அளவில் எண்ணிக்கையானாலும் இந்த கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்குங்கக்கூடியதை இவர்கள் பயன்படுத்தி நாட்டுக்கு எதிரான விஷயங்களை செய்வார்கள் அப்படின்னோம். அன்னைக்கு துளுக்கன் ஜிஹாதி பண்ணுறான், இப்போ சைனாக்காரன் பண்ணுறான், இது என்ன என்ன என்பதை இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் வைத்து விட்டோம். இதுக்கு மேலுமாவது இந்த அரசாங்கம் விழித்து கொள்ளுமா அப்படின்னு எனக்கு முன்னாடினா இப்படி செய்யணும்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம செய்யணும்னு நம்ம சொல்லும், இது நடக்க போகிறதுங்கிறதையும் நம்ம முன்னாடி சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சொன்னதுக்கப்புறம் பல காலம் கழிஞ்சு இந்த விஷயம் வருது. அப்போ நான் அதை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம், நமக்குள்ள எச்சரிக்கையை கேட்டு அரசாங்கம் செயல்பட்டு இந்த விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கலாம் ஒரு பக்கம், இல்லைன்னா கண் கட்டப்புறம் நடக்கக்கூடிய சூரிய நமஸ்காரம்னு நினைக்கவா, அது என்னன்னு என்னால் சொல்ல முடியலை. ஏதோ இன்றைக்கு இவருக்கு என்ஐஏ வந்து இந்த விஷயத்தை இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க, என்ஐஏக்கு நமது வாழ்த்துக்கள். நான் எப்போவுமே சொல்கிறது, இதை மறுபடியும் நான் சொல்கிறேன், என்னோடய வேண்டுகோள் இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு சொல்லி ஒரு தனி கேடர் இந்தியா ரைஸ் பண்ணணுங்கக்கூடியது என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கொஞ்ச நாள் டெபுடேஷனுக்கு இன்டெலிஜென்ஸில் வந்துட்டு போகிறாங்க, ஸோ அதனால் இன்டெலிஜென்ஸுக்குன்னு தனியாக ஒரு கேடர் இது பண்ணும். முதல்ல ஒரு குறுகிய காலம் மட்டும் போலீஸிங்கில் இருந்துட்டு முழுக்க 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 இன்டெலிஜென்ஸில் அவங்க ட்ரெயின்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப் இந்தியா உடனடியாக செய்ய வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து முன்னாடி மாதிரி இல்லை, இன்றைக்கி வந்து சைபர் நெட்ஒர்க் வந்தாச்சு, இன்றைக்கி அதை தவிர வேறு என்னென்னலாமோ விதவிதமான மொபைல் வருது, இல்லைன்னா 6G வருது, இன்னும் சேட்டலைட் ஃபோன்ஸு இப்படியெல்லாமும் வந்துக்கிட்டுருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கெமிக்கல்ஸு, அதே மாதிரி மாடர்ன் வெப்பன்ஸு, டிஸ்க்ரீட்டாக பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள் என்னெல்லாமோ வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி உலகத்தில். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெண்டாவது இந்த மாதிரியான இடத்துல இருந்து இன்டெலிஜென்ஸ் கேதரிங். அதே மாதிரி இன்றைக்கி வந்து முன்னாடி மாதிரி முன்னாடி பாகிஸ்தான் ஓரியன்டாக தான் இஸ்லாமிய பயங்கரவாதம் இருந்துச்சு, இன்றைக்கி அது தாருல் இஸ்லாம்ங்கக்கூடிய பேஸுக்கு போயிடுச்சு. ரெண்டாவது இன்றைக்கி அது பல பல வடிவங்களில் வேறு இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை பற்றிய ஒரு முழு அறிவும் இருக்கக்கூடிய மாதிரியான அந்த விஷயத்தை எடுத்து படிப்பதற்கான நேரம் இன்னைக்கு காவல்துறையில் உள்ளவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் இன்டெலிஜென்ஸுக்குன்னு சொல்லி ஒரு தனி கோர் விரைவில் பாரதத்தில் உருவாக்க வேண்டும். கரெக்டாக போன அது வந்து ஃபார் இன்டெலிஜென்ஸ் அஃபிஷியல் தே ஆர் எக்ஸ்பர்டைஸ் இன் தட் பர்டிகுலர் இன்டெலிஜென்ஸ், தே நீட்ஸ் டு பி அப்பாயிண்டட். அந்த மாதிரி ஒரு தனி கேடர் அது விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி ஒன்று கொண்டு வரட்டால் நம்ம நாடு மாபெரும் ஆபத்தை சந்திக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.